Exercise 1.1, question number 10. Ravi bought a curtain of length 15 3x4 meter. If he cut the curtain into small pieces, each of length 2 1x4 meter, then how many small curtains will he get? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ரவி அப்படின்றவர் 15 3x4 meter கர்டைன் வந்து வாங்கிட்டு வராரு, சரிங்களா? ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 1x4 meter கட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுறாரு. அப்போது நமக்கு எவ்வளோ ஸ்மால் ஸ்மால் எத்தனை ஸ்மால் ஸ்மால் பீசஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ பாருங்கள், டோட்டல் லென்த் ஆஃப் அ கர்டைன், டோட்டல் லென்த் எவ்வளோ? 15 3x4 meter. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 × 15 60, 60 + 3 63 63 by 4 meter. ஓகேவா? ஸோ இதை மிக்ஸ்டில் இருக்குது, ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எடுத்தால் தான் நம்மளால் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியும், இல்லையா? மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் அடிஷனாக இருந்தாலும் நமக்கு இதிலே வச்சு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லென்த் ஆஃப் தி ஸ்மால் பீசஸ் ஆஃப் கர்டெயின். அப்போது எவ்வளோ லென்த் ஆஃப் தி ஸ்மால் பீசஸ் ஆஃப் கர்டெயின், ஒரு பீஸோடைய லென்த் எவ்வளோ இருக்கும்? ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணார் இல்லையா, அதில் ஒரு பீஸோட லென்த் எவ்வளோ இருக்கும்னா 2 1x4 meter கொடுத்துட்டாங்க. அப்போ 2 1x4 meter. ஓகேவா? ஸோ இதையுமே நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எடுத்துப்போம். 2 4 8 8 + 1 9, அப்போ 9 by 4 meter. ஓகேவா? இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் வேணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் பீசஸில் இருந்து நம்பர் ஆஃப் பீசஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் லென்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் பீஸோடைய லென்த்தால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டோட்டல் லென்த்துலேருந்து, ஓகேவா, டோட்டல் லென்த்துலேருந்து லென்த் ஆஃப் தி ஸ்மால் பீஸ். ஸ்மால் பீஸோட லென்த்தால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் கிடச்சிரும், எவ்வளோ பீசஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், டோட்டல் லென்த்து, டோட்டல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15 3x4, 15 3x4 டிவைடட் பை 2 1x4, 2 1x4, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 2 வேல்யூஸையுமே வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த வேல்யூஸை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இதில். ஓகேவா? அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி வந்தது? 63 / 4, ஓகேவா, இன்டூ, இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 9 by 4 எழுதுவோம். ஓகேவா? டிவிஷனில் எப்பயுமே மல்டிப்ளிகேஷனோட ரெசிப்ரோக்கல் டிவிஷன் இல்லையா? ஸோ அதனால் 9 by 4 4 by 9 எழுதிப்போம். ஓகேவா? இன்ட்டு 4 by 9. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 and 4 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 9 and 63 இருக்குது. 1 9s are 9, 7 9s are 63. அப்போது 7 வந்திருக்கு. அப்போது 7 ஸ்மால் பீக்சஸ் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஓகேவா? அப்போது டோட்டலாக வந்து அதனோட லென்த்து 63 by 4 meter. ஓகேவா? அதில் அதையே வந்து அவர் ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணும்போது 9 by 4 meter இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவை இந்த வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளோ பீசஸ் வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருது. 7 பீசஸ் வந்து டோட்டலாக இருக்குது.